அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம ஜம்சம் தண்ணீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜம்சம் தண்ணீர் எவ்வளோ அரியதுன்னு, அது கிடைக்காதவங்களுக்கும் ஹஜ் செய்கிறவங்க வரப்ப அவங்க எடுத்துகிட்டு வந்தால் மட்டுமே கிடைக்கிறவங்களுக்கும் தான் தெரியும். ஜம்சம் தண்ணீரானது எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னா, அல்லாஹு தாலா தண்ணீரே இல்லாத ஒரு பாலைவனத்தில் வற்றாமல் அந்த நீரை எப்பவுமே உற்பத்தி ஆகக்கூடியதாக ஆக்கியிருக்கான். சுப்ஹானல்லா. இந்த ஜம்சம் கிணறு எப்படி வெளிப்பட்டதுன்னு பார்க்கலாம். இப்ராஹிம் அலைவசலம் அவர்களோட காலத்தில், அதாவது பல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்ராஹிம் அலைவசலம் அவர்களோட மனைவி ஹாசர் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹு தாலா வெளிப்படுத்தினது தான் இந்த ஜம்சம் கிணறு. அவங்க அல் சஃபா அல் மர்வான்ற இரண்டு மலைகளுக்கு இடையில 7 முறை ஓடினாங்க. அந்த இரண்டு மலைக்கு இடையில இருக்க தூரம் அவ்வளோ பெருசு. எதுக்காக அவங்க இந்த இரண்டு மலைக்கு இடையில ஓடுனாங்கன்னா, அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைவாஸ்லம் அவர்களுடைய உயிரை காப்பாத்த. அந்த பாலைவனத்தில் எங்கேயாவது தண்ணீர் கிடைக்காதான்னு தேடி தேடி ஓடுனாங்க. அப்போதான் அல்லாஹு சுபஹானஹு தஆலா அவங்களுக்கு இந்த ஜம்சம் நீரை வழங்கினான். ஜம்சம் தண்ணீருடைய வரலாறை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஜம்சம் தண்ணீர்ல இருக்க சிறப்புகளை பத்தி பார்க்கலாமாங்க. இந்த ஜம்சம் தண்ணீர் உலகத்திலேயே சிறந்த தண்ணீர், அதோட இது ரொம்பவே சுத்தமானதும் கூட. இந்த ஜம்சம் தண்ணீரை நீங்கள் குடிப்பீங்கன்னா கண்டிப்பாக அதோட மகிமைகளையும் தெரிஞ்சுக்கோங்க. ஹதீஸ் அறிவிப்புகளில் ஜம்சம் தண்ணீரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த பூமியில் ஓடக்கூடிய தண்ணீர்களில் மிக சிறந்தது ஜம்சம் தண்ணீராகும். அது ஒரு வகை உணவாகும், நோய்க்கும் மருந்தாகும். பார்த்தீங்களா, நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இது நோய்க்கு மருந்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வேறொரு ஹதீஸ்ல சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எந்த நோக்கத்திற்காக ஜம்சம் தண்ணீர் அருந்தப்படுகிறதோ அது நிறைவேறும் என்று நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால நீங்க ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் போது உங்களுக்கு வேண்டியதை அல்லாஹு தாலா கிட்ட துவா செஞ்சுட்டு குடிக்க ஆரம்பிங்க. ஜம்சம் தண்ணீரை ஆய்வு செஞ்சு பார்த்துருக்காங்க. அப்போ தெரிஞ்சிருக்கு, இந்த தண்ணீரில் எந்த ஒரு கிருமியோ பாக்டீரியாவோ அசுத்தமோ இல்லவே இல்லைன்னு. ஏன்னா இந்த தண்ணீரில் அதிகப்படியான ஃப்ளோரைடு இருக்கு. இது ஒரு சுத்தமான தண்ணீர்னு விஞ்ஞானமே ஆய்வு பண்ணி உறுதி செஞ்சுருக்கு. ஜம்சம் தண்ணியை நம்ம பருகிறதுனால தாகம் பசி தீரும், அதோட உடல் சோர்வையும் இது குறைக்குது. ஜம்சம் தண்ணீரில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீஷியம் போன்ற உப்பு சத்துக்கள் நம்ம பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலு கொடுக்கக்கூடியது. நீங்க நினைக்கலாம், மற்ற தண்ணீருக்கும் ஜம்சம் தண்ணீருக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னு. அதாவது மருந்துகள் போட்டு பாதுகாக்கப்படாத எந்த தண்ணீருமே குடிக்க ஏற்றதாக இருக்காதுன்னு அறிவியல் சொல்லுது. அப்படி இருக்கப்போ ஜம்சம் தண்ணீரை சோதிச்சு பார்த்த ஐரோப்பிய ஆராய்ச்சி குழு இந்த ஜம்சம் தண்ணீரானது குடிக்க ரொம்பவே ஏற்ற நீர்னு நிரூபிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, இதில் இருக்க கால்சியம் மெக்னீஷியம் போன்ற உப்புக்கள் மற்ற தண்ணீர்களையும் விட ஜம்சம் தண்ணீரில் அதிகமானதா இருக்கு, குடிக்கவும் ரொம்பவே ஏற்றதா இருக்கு. இந்த உப்புக்களானது புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இதை ஜம்சம் தண்ணியை குடிக்கிறவங்க கண்டிப்பாக உணரவும் முடியும். குடிச்சு பார்த்து உணருங்க. அதே போல் இதில் இருக்க ஃப்ளோரைட் தண்ணீரில் இருக்க கிருமிகளை மொத்தமாக அழிச்சிடும். பாருங்க, சவுதி அரேபியா மக்கா நகரமான ஒரு பாலைவனத்தில் இருக்க இந்த ஜம்சம் கிணறுலேருந்து தினமுமே கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் குடிநீராக பயன்படுத்திட்டு வராங்க. இந்த அதிசயமான ஜம்சம் நீர் 1000 ஆண்டு எல்லாவித உலக அறிவியல் ஆராய்ச்சிகளையும் சோதனைகளையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது உண்மையாவே அல்லாஹுடைய அற்புத படைப்பு தான். உலகத்துல பல அற்புதங்கள் இருந்தாலும் இது போல எதுவுமே இருக்க முடியாது, இல்லையா? அல்ஹம்துலில்லா, நீங்களும் இந்த ஜம்சம் நீரை குடிச்சு சுவைச்சிருந்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலி தான். சந்தோஷப்பட்டு அல்லாஹுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி இந்த ஜம்சம் நீரை குடிக்காதவங்களா இருந்தீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல இந்த தண்ணீரை குடிக்கிற வாய்ப்பை கொடுத்து மக்காவிற்கு ஹஜ் செய்தும் இந்த ஜம்சம் கிணறையும் பார்க்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக. ஆமீன்.
இந்த வீடியோவை கட்டாயமாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஜம்சம் தண்ணீரோட சிறப்புகளை தெரியப்படுத்துங்க. மறக்காமல் மருமைக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.